வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எலும்பு பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஆப்பிள் தக்காளி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு 6-7 பல்லு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி இஞ்சும் சின்னதாக 1 துண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். மிளகு சீரகம் போட்ட தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகம் பொடிஞ்சதும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் வெங்காயம் நல்லா வறண்டட்டும். இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளியும் அதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வச்சுருந்தா போதும். சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் எடுத்து போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.